பிரைஸ் த லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் மீண்டும் ஒரு தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 46:7. அதில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய சினமே நம்மோடு கூட இருக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. சாதாரணமான தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த வனாந்தரத்தில் நடந்து, ஹல்லேலூயா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பதாக சேனைகளின் கர்த்தராய் கடந்து சென்றார். அவர்களுக்கு எதிராக எழும்பி வந்த பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் சேனையின் கர்த்தராய் நின்று யுத்தம் செய்து, ஹல்லேலூயா, அந்த எதிரிகளை முறியடித்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே நம்மோடு இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர். அதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று. அருமையான தேவனுடைய ஜனமே, யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம் என்று அந்த இடத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது ஒரு விசேஷித்த காரியம். ஏனென்றால் யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்திலே தேவன் அவனை சந்தித்தார். போகிற வழியில சந்தித்து அழகான ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 28:8. நான் என்ன செய்வேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து நான் என்ன செய்வேன், மீண்டும் இந்த தேசத்திற்கு, உன் தகப்பன் தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று அவர் வாக்கு கொடுத்தார். வாக்கு தத்தத்தின்படியே அவன் போன இடங்களில் எல்லாம், அவன் செய்த எல்லா காரியங்களிலும் உயர்ந்த அடைக்கலமா, எந்த தீங்கும் அணுகாதபடி அவனை பாதுகாத்து மீண்டும் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வர செய்தார். ஆசீர்வாதங்களோடு கடந்து வந்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, இதே தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில், யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்து நீங்கள் போகிற வருகிற இடங்களிலெல்லாம் உங்களை பாதுகாத்து உங்களை நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நம் ஒவ்வொருவருக்கும் உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen.